காமசாஸ்திரத்தின் இந்த பகுதிக்கு 64 அதாவது சது சஷ்டி என்ற பெயரும் உண்டு. இந்த பகுதியில் 64 பாகங்கள் இருந்தது என்று சிலர் சொல்வார்கள். ரிக்வேதத்தின் ஒரு பகுதியாக 64 ஸ்லோகங்களை சொன்ன தசாதபாவுக்கு பான்சலா என்ற பெயரும் உண்டு. இந்த காமசாஸ்திரத்தின் ஒரு பகுதியை எழுதியவரின் பெயரும் பான்சலா. அதனால் ரிக்வேதத்துக்கு மதிப்பு கொடுக்கும் விதமாகத்தான் 64 என்ற பெயரை வைத்தார்கள் என்று சொல்வார்கள். பாப்ரைவரின் சீடர்களோ இந்த பகுதியில் தழுவுதல், முத்தமிடல், நகங்களால் கீறுதல், கடித்தல், படுக்கும் நிலைகள், சத்தமிடல், ஆணை போல செயல்படுதல், ஆபரிஷிஸ்டா அதாவது வாய்வழி கூடல் என்று 8 விதமான நிலைகளில் இருக்கும் 8 வகைகளை பற்றி பேசுவதால் 64 என்று சொல்வார்கள். ஆனால் வாத்சாயனரோ 8 தாண்டி அடித்தல், முனகல், கூடலின் போது ஆணையின் கடமைகளை என்றெல்லாம் இருக்கிறதே, அப்புறம் என்ன 64 என்று கேட்கிறார். 64 என்ற பெயர் எதிர்ச்சியாக அமைந்துவிட்டது, அவ்வளவுதான். மரத்துக்கு சப்தபர்ணா என்கிறோம், அதில் 7 இலைகள் மட்டும்தான் இருக்கிறதா? பஞ்சவர்ண அரிசி என்கிறோம், 5 நிறமாக இருக்கிறது, அதுபோலதான் இதை 64 என்பதும் என்கிறார். ஒருவரை ஒருவர் விரும்பதை திரிக்கும் விதமாக கட்டியணைக்கும் தழுவல்கள் 4 வகைப்படும். முன்பக்கமாக அல்லது பக்கவாட்டில் தெரிந்தும் தெரியாதது போல் பட்டும் படாமலும் ஒரு பெண்ணின் உடலை தன் உடலால் தொடுவது தொட்டு தழுவுதல் எனப்படும். நின்று கொண்டு அல்லாது அமர்ந்து நிற்கும் ஆணை கீழே விழுந்திருக்கும் பொருளை எடுத்து குனிவது போல் செல்லும் பெண்ணின் மார்கங்கள் குத்த குத்திய ஆயுதங்களைக் கண்டு அஞ்சாமல் அவனும் அவற்றை அள்ளி அணைப்பது துளைக்கும் தழுவல். இதுபோன்ற நழுவலான தழுவல்கள் எல்லாம் அதிகம் பேசி பழகாத ஆரம்பத்த காலத்தில் அரங்கேறும். ஆலரமும் இல்லாத இடத்தில் இரவில் நிலவொழியில் தனியே தன்னந்தனியே போவோமா ஊர்கோலம் என்று கைகள் பின்னி பிணைய சென்று கொண்டிருக்கும் காதலர்கள் கைகள் வழியே சரியாக காதல் தீப்பற்றவில்லை என்று உடலோடு உடல் இணைந்தால் அது உரசும் தழுவல். இவ்வளவு உரசியும் பற்றவில்லை என்று ஒருவரின் உடல் சுவற்றின் மீதோ தூணின் மீதோ சாய்த்து அமுக்கி கட்டிப்பிடிப்பது அழுத்தமான தழுவல். உள்மன ஆசைகளையும் தாபங்களையும் நன்கு அறிந்தவர்களிடையே மேற்கண்ட 2 விதமான தழுவல்கள் நடக்கும். தழுவல்கள் மொத்தம் 8 என்று பார்த்தோம் அல்லவா? அந்த வகையில் மீதமுள்ள 4 தழுவல்கள் எல்லாம் கூடும்போதுதான். கொடி போன்ற பெண் மரத்தை சுற்றி கொடி போல நாயகனை சுற்றி அணைக்க கொடியில் இருக்கும் பூவில் தேனை தேடும் மண்டாக தேன் வடியும் அவளின் உதடுகளை உதடுகளால் அணைத்தால் என்று இச் இச் என்று சத்தமிட்டு கொண்டு காதலன் தலையை தாழ்த்த அவள் கண்ணும் அவனின் கண்ணும் காதலுடன் ஊடுருவி பார்த்தபடி அணைப்பது கொடி போல தழுவல் எனப்படும். ஏதோ மரத்தின் மேல் ஏறுவது போல் நாயகன் தோல் மேல் ஒரு கையையும் அவன் பின்புறத்தில் அல்லது இடுப்பில் ஒரு கையையும் வைத்து அவன் கால்மேல் அவளின் ஒரு காலை வைத்து அவன் தொடையில் மறு காலை வைத்து சற்றே பாடுவதைப் போல கூவிக்கொண்டு அசையோடு முத்தமிட தழுவல், மரம் ஏறி தழுவல். இவை இரண்டும் இருவரும் இன்றலில் இருக்கும்போது நடக்கும் தழுவல்கள். மஞ்சத்தில் இருக்கும்போது தோளோடு தோல் சேர, கையோடு கை சேர்ந்து காலம் காலம் இணைய உடல் உராயும் போது கட்டிப்பிடிப்பது எல் கலந்த சாதம் போலாகும். அவன் மடியில் உட்கார்ந்திருக்கும் போதோ மஞ்சத்தில் இருக்கும் போதோ காதலின் ஆசையின் உச்சகட்டத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒருவர் உடலில் உள்ளே ஒருவர் நுழைந்து விடுவது போல கண்டபடி கட்டிப்பிடிப்பது, பாலோடு தண்ணீர் கலப்பது போலாகும். இந்த உச்சகட்ட தழுவல் எல்லாம் கூடலின் போது நடக்கும். பாப்ரைவர் சொன்ன இந்த 8 விதமான தழுவல் போதாது என்று ஸ்வர்ணாப்பா மேலும் 4 விதமான தழுவல் பற்றி கூறுகிறார். மற்றவரின் 1 அல்லது 2 தொடைகளையும் தொடைகளுக்குள் இறுக்கி பிடிக்குமாறு கட்டுப்பிடிக்கலாம். பெண்ணின் கூந்தல் அவிழ்ந்து திரை போல படர்ந்திருக்க அவளை முத்தமிடவோ கடிக்கவோ கில்லவோ பெண்ணின் ஜஹானா அதாவது தொப்புளுக்கும் துடைக்கும் இடவில் இருக்கும் பகுதி தன்னுடைய முக்கிய பாகத்துடன் இருக்குமாறு தழுவி அவள் மேல் படர்ந்து ஜஹானாவின் தழுவல்கள். மலைமுகடு போன்ற அவளின் மார்மகங்களோடு அவனது மார்பை வைத்து தழுவது மார்மகங்களின் தழுவல்கள். உதடும் உதடும் கண்ணும் கண்ணும் முன்னிச்சியும் முன்னிச்சியும் தொடுமாறு கட்டி தழுவலாம். அப்படியென்றால் தடவி விடுவது தடவி கொடுப்பதும் தழுவல்களின் சேர்த்தியா? அங்கும் தானே உடல்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்கின்றன என்றால் இல்லை, தடவல் வேறு தழுவல் வேறு என்று சொல்லிவிடுகிறார் வாத்சாயனர். இந்த தடவி விடுவது தடவி கொடுப்பதெல்லாம் வேறு சமயத்தில் வேறு காரணத்துக்காக வேறு மாதிரி செய்வது, இதையெல்லாம் நிச்சயம் தழுவலில் சேர்க்கவே கூடாது என்கிறார். இந்த தழுவல்களை பற்றி பேசுபவர்கள், கேட்பவர்கள், மேலும் அறிவதற்காக அதிக கேள்விகள் கேட்பவர்கள் எல்லோரும் அணைப்பதில் வரும் இன்பத்தையும் அதற்கு மேலாகவும் அனுபவிக்க ஆசைப்படுவார்கள். கூடலில் கலக்கும் போது காமசாஸ்திரத்தில் சொல்லிவாறு மட்டும்தான் கட்டிப்பிடிக்க வேண்டுமா என்று எந்த விதத்தில் கட்டுப்பாடும் இல்லை. கூடலில் குதூகலத்தை அதிகரிக்க கண்டபடி கட்டிப்பிடிக்கலாம். இப்படி அணைக்க வேண்டும், இப்படிதான் தழுவ வேண்டும் என்ற விதிகள் எல்லாம் ஆணின் வேட்கை வேகம் பிடிக்காமல் இருக்கும்போதுதான். கட்டுக்கடங்காமல் கூடல் கரை தாண்டி கொண்டு இருக்கும்போது விதியாவது வாஸ்தாயனாவது இந்த வாஸ்தாவது என்று சொல்கிறது.
கூடலின் மீது எதில் ஆரம்பிப்பது, எப்படி தொடர்வது, எங்கே முடிப்பது? தழுவலின் ஆரம்பித்து முத்தத்தில் தொடர்ந்து பின்னர் அழுத்தம் கீறல் எல்லாம் கூடலுக்கு முன்னால் நடக்க வேண்டும். முனகல் போன்றவை கூடலின் போது நடக்க வேண்டும் என்று சிலர் சொல்கிறார்கள். வாட்சாயனரோ, எது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம், காதலில் கூடலும் கால நேரமும் வரைமுறையும் கிடையாது என்கிறார். முதல் கூடலின் போது, முதல் முதலில் கலவையின் போது மட்டும் பார்த்து பழக வேண்டும். இந்த முத்த தழுவல்கள் போன்றவை எல்லாம் சிறிது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். இதிலேயே அதிக நேரம் செலவழிக்க கூடாது. போக போக புகுந்து விளையாடலாம். முத்தம் தழுவல் இவற்றில் அதிக நேரம் கழிக்கலாம். ஏன், வேட்கை மோகம் எல்லாம் கொண்டு மோட்சத்தை வேகமாக அடைய ஒன்றன்பின் ஒன்றாக என்றில்லாமல் அனைத்தையும் ஒரே நேரத்தில் செய்யலாம். மொத்தமாக எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் செய்வது இருக்கட்டும். முதலில் மொத்தத்தை பற்றி முழுசாக தெரிந்து கொள்ளலாமே. முத்தமிடையேற்ற இடங்கள் என்ன? முன்னெச்சி, கன்ன, கழுத்த, கன்னம், கழுத்துக்கு கீழே, மார்பகம், உதடுகள், உதடுக்கு உட்புறமாக என்று இந்த இடங்களில் எல்லாம் முத்தமலை பொழியலாம். லாடதேசத்து மக்கள் தொடைகளின் இணைப்பில் கைகளில் அக்குளில் தொப்புளில் எல்லாம் கூட முத்தமிடுவர். லாடதேசத்து மக்கள் தானே ஏதோ காதல் வெறியில் கண்ட இடங்களில் முத்தமிடுகின்றனர். அது அவர்கள் தேசத்தின் பண்பாடு கலாச்சாரம் என்று கருதலாம். ஆனால் அதற்காக அனைவரும் இதை பின்பற்ற வேண்டியதில்லை என்று வாட்சாயனர் வாக்கு. இளம் பெண்களை பொறுத்தவரை மூன்று விதமாக முத்தங்கள் உண்டு. அவளாக காதலின் உதடுகளை தன் உதடுகளால் தொற்று என் உதடுகள் உன்வசம் எது வேண்டனாம் செய்து கொள் என்று முத்தமிடுவது. இது பெயருக்கு முத்தமிடுவது என்று அழைக்கப்படும். இளம் பெண்களுக்கே உரிய வெட்கத்தையும் நாணத்தையும் விட்டு ஒதுக்கி காதலின் உதடுகளை உண்ண வேண்டும் என்கிற பசியுடன் மேல் உதடுகளை அசைக்காமல் கீழ் உதடுகளை அசைப்பது கிளர்ச்சியூட்டும் துடிப்பான முத்தமாகும். இருவரின் கைகள் கலந்து அவள் தன் கண்களை மூடி தன் உதடுகளால் காதலின் நாக்கை தொடுவது தொழும் முத்தம். மற்ற ஆசிரியர்கள் மேலும் நான்கு வகை முத்தங்களை கூறுகின்றனர். இரண்டு காதலர்களின் உதடுகளும் ஒன்றை ஒன்று நேராக உரசுவது நேரான முத்தம். அவளின் தலை ஒரு பக்கமும் அவளின் தலை மறுபுறமும் சாய முத்தமிட்டுக் கொள்வது சாய்வான முத்தம். காதலர்களில் ஒருவர் மற்றவர்களின் முகத்தை உயர்த்தி கொடுப்பது திருப்பிய முத்தம். இவை அனைத்தையும் தாண்டி கீழ் உதடுகளை அழுத்தியும் முத்தம் கொடுக்கலாம். ஐந்தாவது வகையாக கீழ் உதடுகளை இரண்டு விரல்களால் மட்டும் பிடித்து அதன் பின் நாக்கால் தடவி உரசிய பின்னர் கீழ் உதடுகளை மிக அழுத்தத்துடன் உணர்ச்சியுடன் முத்தமிடலாம். இப்படி வகை வகையாக முத்தம் இருந்தாலும் முத்த விளையாட்டு என்று ஏதாவது இருந்தால் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குமே என்று யோசிக்கும் ஆச்சாயனார் விளையாட்டையும் விவரிக்கிறார். யார் மற்றவரின் உதட்டை முதலில் பிடிப்பர் என்று பந்தயம் வைத்துக் கொள்ளலாம். அவன் நம் உதட்டை பிடிக்கட்டும் என்று விட்டுக் கொடுக்கலாம். காதலின் வெற்றி தோல்வியில்லை என்பதை புரியாமல் ஆண் தோற்கலாமா என்று முட்டாள்தனமாக நாயகன் வென்றுவிட்டால் வென்று தொலையட்டும். உடனே பெண் நான் தோற்குவிட்டேன் என்று அழுவது போல நடிக்க வேண்டும். நடிப்பதை பற்றி பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை என்பது வேறு விஷயம். தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் அவனை தொடர்கூட விடாமல் மீண்டும் பந்தயம் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்ல வேண்டும். மீண்டும் அவள் தோற்றாலும் அவன் மேல் சந்தேகப்பட்டு அவன் வெற்றி கழுப்பில் அசந்த நேரத்தில் அவளின் பற்களால் அவனின் உதடுகளை கவ்வி பிடிக்க வேண்டும். அதன் பிறகு எப்படி பார்த்தாயா என்று அவனை பார்த்து சிரித்து பேச வேண்டும். சில சமயங்களில் இவை அனைத்தையும் கண்கால் மட்டுமே பேசலாம். இது போன்றவற்றை விளையாட்டை என்று சொன்னாலும் நிச்சயம் இவையெல்லாம் விளையாட்டு சமாச்சாரம் இல்லை. எல்லோருக்கும் அல்ல, தீவிர வேட்கை உள்ளவர்களுக்கு மட்டுமே. மற்றவர்களுக்கெல்லாம் இவை விவகாரமானவை தான். பெண்ணின் மேல் உதட்டை ஆண் முத்தமிட அவள் அவனின் கீழ் உதட்டை முத்தமிடுவதே மேல் உதட்டு முத்தம். இரண்டு உதடுகளையும் ஒருவர் தன் உதடுகளை கவ்வுவது கிறுக்குப்பிடி முத்தமாகும். நான் மீசை வைத்த ஆம்பளை என்று மீசை முறுக்குபவர்களிடமிருந்தெல்லாம் பெண் இந்த வகை முத்தத்தை பெற்றுக்கொள்வதில்லை. இப்படி உதட்டை உதட்டால் கவ்வும் பொழுது பற்கள் நாக்கு இவற்றையெல்லாம் நாவால் தொடுவது நாவின் சண்டை எனப்படும். இதே போல பற்களால் கவ்வுவதையும் பயிற்சி செய்யலாம். மிதமான முத்தம், மெல்லிய முத்தம், அழுத்தமான முத்தம், குறுகிய முத்தம் என்று முத்தத்தை நான்கு வகைப்படுத்தலாம். இந்த நான்கு வகை முத்தங்களையும் நாலாவித இடங்களையும் கொடுத்து தள்ள முடியாது. உடலில் இந்த பகுதிக்கு இந்த வகையான இப்படிப்பட்ட முத்தம்தான் தர வேண்டும் என்று பகுதி வரையாக பிரிவினைகள் முத்தத்துக்கு உண்டு. பெண் தனது ஆசையும் விருப்பத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக கணவனிடம் உறங்கும் போது முத்தமிட்டு உறக்கத்தை கலைப்பது காதலை கிளப்பிவிடும் முத்தம். நாயகன் வேலையாக யோசனையில் இருக்கும்போது அவளுடன் சண்டை போட்டு கொண்டு இருக்கும்போதும் பச்சக்கென்று எதிர்பாராமல் முத்தமிடுவது காதலின் கவனத்தை திசை திருப்பும் முத்தம். வேலை முடிந்து தாமதமாக வீடு திரும்பும் காதலன் உறங்கிக் கொண்டிருப்பவளை முத்தமிடுவது எழுப்பும் முத்தமாகும். காதலன் வீடு திரும்பும் நேரமாகும் என்று தெரிந்ததால் அவனின் நேசத்தில் அளவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தூங்குவது போல் நடிக்கலாம். கண்ணாடியில் நீரில் அல்லது நிழலை முத்தமிடுவது விருப்பத்தை வெளிப்படுத்தும் முத்தம். விருப்பமானவர்களின் முன்னிலையில் மடியில் இருக்கும் குழந்தை அல்லது ஏதாவது படத்தை முத்தமிடுவது மறைமுக முத்தம். அதாவது இப்பொழுது நான் இந்த குழந்தைக்கு கொடுத்த முத்தம் குழந்தைக்கு அல்ல உனக்கு கொடுத்தது என்று உணர்த்துவது.
பொது இடங்களில் நின்று கொண்டிருக்கும் பெண்ணின் கையை முத்தமிடுவது, உட்கார்ந்திருக்கும் பெண்ணின் கால் விரல்களை முத்தமிடுவது, காதலுடன் தனிமையில் இருக்கும்போது அவன் மடியில் படுத்து அவனது வேட்கையை உசுப்பி விடுவது, அவனுடைய தொடைகளையும் கால் விரல்களையும் முத்தமிடுவதெல்லாம் தெளிவான செயல்முறை முத்தத்தின் அடக்கம். முடிவாக முத்தத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், முத்தம் கடனை போல வாங்கினால் வாங்கியவாறு திருப்பி தந்துவிட வேண்டும், வட்டியுடனா இல்லாமலா என்பது அவரவர் விருப்பத்தை பொறுத்தது.